வணக்கம், நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். எஸ் எஸ் ஹெல்த் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு வாரமும் பல பல விஷயங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பல விஷயங்கள்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் நலன் பத்தி பேசிட்டு இருக்க சமயத்துல குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அறுவை சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு பேசுவோம். குழந்தைகள் அறுவை சிகிச்சை அப்படின்னு எல்லாருமே ஒரு நிமிஷம் பக்குன்னு மனசுல பயந்தா வந்து உட்கார்ந்தது. ஆனா அறுவை சிகிச்சை அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம் கிடையாது. சில குழந்தைகளுக்கு சில சமயத்துல நேரக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு தான் அறுவை சிகிச்சை. இந்த அறுவை சிகிச்சை சில சமயம் ஒரு தடவையே ஒரே ஒரு தடவையாவும் முடிஞ்சிடலாம், சில சமயம் பல தடவையாகவும் போகலாம். நம்ம பல விஷயங்களை பேசிட்டு இருக்க நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக மிக சிறப்பு விருந்தினராக ஒருத்தரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அவரு என்னுடைய நீண்டகால நண்பர் டாக்டர் பாலமுருகன். டாக்டர் பாலமுருகன் ஒரு குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர். பல ஆண்டுகால அனுபவம், பல பல வித்தியாசமான அறுவை சிகிச்சைகள் மற்றும் முற்றிலும் நேருக்கு மாறான பல விஷயங்களை குழந்தைகளோட இளம் வயதுல மற்றும் பச்சிளம் வயதுல பார்த்துருக்காரு. இந்த அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு தான் இன்னைக்கு வந்திருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல விதமான அறுவை சிகிச்சை இருந்தாலும் உங்க மனசுல பயம் வரக்கூடாது, தைரியமா அதை எப்படி எதிர்கொண்டிருந்த நீங்க பேசுறோம். வணக்கம் டாக்டர் பாலமுருகன். வணக்கம். உங்களை பத்தி சில வார்த்தைகள். வணக்கம், நான் பாலமுருகன், குழந்தைகள் நல்ல அறுவை சிகிச்சை நிபுணர். அதாவது பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயசு வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அறுவை சிகிச்சை பிரச்சனைகளை டீல் பண்ணுற டாக்டர்ஸ் நாங்கள். ஸோ சார் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரலாமான்னு ஆச்சரியப்படுறவங்களுக்கு டெஃபினட்டாக பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரையும் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். பெரியவங்களுக்கு வர ப்ராப்ளம் தான் இவங்களுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பெரியவங்களை அமுக்கி வச்சா அது குழந்தையாகாது. ஏன்னா குழந்தையோட தன்மை மாறுபட்டது. குழந்தையோட ஒரு ஒரு உறுப்போட மெச்சூரிட்டி வளர்ச்சி எல்லாம் பெரியவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது மாறுபட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் வரக்கூடிய பிரச்சனைகளும் வித்தியாசப்படும். ஸோ இப்போ வித்தியாசமான பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிறப்ப எந்த விதமான பிரச்சனைகளும் நீங்கள் ரொம்ப ரொம்ப காமனாக பார்க்குறீங்க? ஸோ நம் பார்க்குற ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று பிறந்த உடனே பார்க்குறோம் பிரச்சனைகள், அதாவது பச்சிளம் குழந்தைகளுக்கான இருக்கிற பிரச்சனைகள், அது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே உண்டாகிற பிரச்சனைகள். இந்த காலத்தில் ஸ்கேன் இருக்கிறதுனால அது முன்னாடி கண்டுபிடிக்க முடியும். சில விஷயங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணுனாக்கா, உணவு குழாய் மூச்சு குழாய் ஆரம்பத்தில் ஒன்றா இருக்கும், ஆனால் அது வளர்ச்சி வர வரும்போது ரெண்டும் பிரிஞ்சு தனித்தனியாக வளர்ச்சி இருக்கணும். சில குழந்தைகள் அது சேர்ந்தே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பிறந்த குழந்தை பிறந்தவுடனே ஆகாரம் உள்ளே போக முடியாது, மூச்சுத்திணல் ஏற்படும். ஸோ அந்த குழந்தைக்கு உடனே ஆப்ரேஷன் தேவைப்படும். அதே மாதிரி வயிற்று பகுதியும் நெஞ்சு பகுதிக்கும் நடுவில் இருக்க தடுப்பு சுவர் டயஃப்ரம் சொல்லுவோம், அது நாலு பகுதிகள் வந்து சேர்ந்து மூடி அந்த தடுப்பு சுவர் உண்டாகும். அதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுனாக்கா அது ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி இருக்குன்றது நெஞ்சு கூட்டையும் வயிற்று பகுதி நடுவில் தசை இல்லைங்களா? ஸோ அதில் ஒரு சின்ன ஓட்டம் இருந்தால் வயிற்று பகுதிக்குள்ளே இருக்கும் குடல் எல்லாம் மேலே வந்து நெஞ்சு பகுதிக்குள்ளே வந்து நுரையீரலை அமைக்கிட்டு இருக்கும். அதனால நுரையீரல் வளர்ச்சி பாதிப்பு இருக்கலாம், குழந்தை பிறந்தோடனே மூச்சுத்திறன் ஏற்படலாம். ஸோ அதே மாதிரி குடல், சிறு குடல் பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சி வரும்போது அதில் ஒரு சின்ன அடைப்பு இருக்கலாம். அதில் ஒரு அடைப்பு இருக்கும்போது குழந்தைக்கு ஆகாரம் உள்ளே போகாது, வயிறு வீங்கின்றிருக்கும், வாந்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உடனே ஆப்ரேஷன் தேவைப்படும். ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணால் தான் குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்க முடியும், குழந்தையோட வளர்ச்சி இருக்கும். இது ஒரு பகுதி. அதாவது பச்சிளம் குழந்தைகள் ஒரு சின்ன கேள்வி, இப்போ நீங்கள் வந்து ஆப்ரேஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு முதல் நாள் ரெண்டாவது நாள் சொல்கிறப்போ அந்த பெற்றோரோட மனநிலை எப்படி இருக்கும்? சாதாரணமாக எடுத்துக்குவாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா? இல்லை, அது அதுலேயே ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று முன்னாடி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே சில ஸ்கேனில் ஒரு சஸ்பிஷன் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து எங்கள் கிட்டே முன்னாடியே வருவாங்க, நாங்கள் எல்லோரும் உட்காந்து கவுன்சிலிங் பண்ணுவோம். அது அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது என்ன பிரச்சனை, இது என்ன பண்ண போகிறோம், எப்படி பிறந்தோன்னே எப்படி மேனேஜ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்டெப்பும் நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவங்களை எங்கள் கூட கொண்டு வரதும் ஈஸியாக இருக்கும். பல சில பிரச்சனைகள் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பிறந்தோடனே தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க அது ஆசன வாய் வர ஓட்டை இல்லை, வழியே இல்லைன்னு போது வயிறு வீங்கிட்டே போகும். இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு குழந்தை ஒரு வீட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு குழந்தை வருதுன்றது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு ஈவெண்ட். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது ஒரு பெரிய இடியாக தான் இருக்கும் அந்த ஃபேமிலியில். ஸோ அப்போ தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அவங்க கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் பண்ணி அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுவோம். அதாவது இதோடைய என் ரிசல்ட் என்ன ஆக போகுது, ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படலாம், ரெண்டு ஆப்ரேஷன் தேவைப்படலாம், அது வேறு விஷயம். பட் என் ரிசல்ட் ஒரு குழந்தை எப்படி இருக்கும், நம்மளுடைய முன்னாடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை காட்டுவோம், அது நம்மள்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் காட்டுவோம். சம்டைம்ஸ் அந்த பேஷண்ட்ஸ் அண்ட் அந்த பேரண்ட்ஸை பேச சொல்லுவோம். நம்ம என்ன தான் சொன்னாலும் அந்த பேரண்ட்ஸ் பேசும்போது இந்த பேரண்ட்ஸ்க்கு நிறைய தைரியம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வர பிரச்சனைகள் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும்.
ஸோ அது ஒரு பெரிய இடியாக தான் இருக்கும். அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அது நம்ம அவங்களுக்கு புரிஞ்சு அதை அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம அதோட அவுட்கம் என்னன்றதை நம்ம அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாக்கா நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னீங்க குழந்தைங்களுக்கு பல ஸ்டேஜில் வந்து அறுவை சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு. இந்த விஷயங்களில் பேசிகிட்டு இருக்க டைமில் வந்து சார் சொன்னார் பச்சிளம் குழந்தைகள் அப்படின்னு. பச்சிளம் குழந்தைங்கிறது குழந்தைங்க பிறந்த முதல் 28 நாளுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளை ஆங்கிலத்தில் நியோனேட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சமயத்துலேயும் அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், ஏற்கனவே தெரிஞ்ச பிரச்சனைகள் மற்றும் குழந்தை பிறப்பின் போது அறியப்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது. பின்ன காலத்தில் எந்த விதமான பிரச்சனைகளோட குழந்தைங்க வந்து அறுவை சிகிச்சைக்காக உங்ககிட்ட வராங்க? ரைட். இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட் இந்த நியூ இன்ஃபென்சின்னு சொல்லுவோம், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் மாதம் கடந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் கொஞ்சம் வருஷத்துக்குள்ளே இருக்கிற பீரியட் இன்ஃபென்சின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் வரக்கூடிய காமன் ப்ராப்ளம்ஸ் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஸோ சிம்பிள் விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண் குழந்தைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வேற கொட்டை கீழே இருக்கணும், அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். சில குழந்தைங்களுக்கு ஒன்று இருக்கலாம் இல்லை ரெண்டுமே இறங்காமல் இருக்கலாம். இது வந்து டெஃபினட்டாக பார்த்தோன்னே ஒரு பயம் இருக்கும், அது ஒரு காமன் ப்ராப்ளம். ரெண்டாவது அந்த விரை சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு வீக்கம் இருக்கலாம், சில நேரத்தில் திடீர்னு வீக்கம் வரும், சில நேரத்தில் வராமல் போகும். அது விரை வீக்கம் ஒரு இன்னொரு காமன் கண்டிஷன். மூணாவது பார்த்திங்கன்னா அந்த ஆண்குறி ஆண் உறுப்பு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெனஸ்ன்னு சொல்லுவோம் குஞ்சன் சொல்லுவோம் இல்லையா, அதோட நுனிப்பகுதி நுனித்தோல் விரியாமல் இருக்கிறது, அதனால இன்ஃபெக்ஷன் வர்றதும் ஒரு காமன் ப்ராப்ளம். இதெல்லாம் காமன் ப்ராப்ளம்ஸ், இதுக்கு எங்கள் கிட்ட பேரண்ட்ஸ் கூப்பிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு வரக்கிற காமன் ப்ராப்ளம்ஸ் இது மூணு சொல்லலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த நான் விரை கொட்டை இறங்காமல் இருக்கிறத பற்றி சொன்னேன் இல்லையா. ஸோ இது கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா கரு உண்டாகும்போது குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இந்த விரக்கொட்டை ரெண்டும் குழந்தையோட வயிற்றுக்குள்ளே இருக்கும். ஸோ பையன் முடிவாயிடுச்சுன்னா அந்த ஒரே உறுப்பு தான், பையன்லையும் பொண்ணுலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பையன் முடிவாயிடுச்சுன்னா அது விரக்கொட்டையாகும், பொன் குழந்தைன்னு முடிவாயிடுச்சுன்னா அது வந்து முட்டைப்பையாகும். ஸோ முட்டைப்பையனா பொன் குழந்தையில் இருக்கிற முட்டை ஐ மீன் பொன் குழந்தையில் இருக்கிற முட்டைப்பை ரெண்டுமே வயிற்றுக்குள்ளே தங்கிடும். ஆனால் ஆண் குழந்தையாக இருந்தால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற விரக்கொட்டை அங்கேருந்து இறங்கி விரைக்கு வரணும். ஏன் அப்படி படைச்சிருக்காங்கனாக்கா அந்த விரைக்குள்ளே இருக்கிற உஷ்ணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சூடு கம்மியாக இருக்கும், உடம்பு சூடை விட இங்கே 3-4 degrees கம்மியாக இருக்கும். ஸோ உடம்புல அதுதான் ஒரு குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட ஒரு அறை மாதிரி, அந்த குளிர்சாதனம் நிறைந்த இடத்துல இருந்தால் தான் விரை வேலை செய்யும், அங்கே இருந்தால் தான் விந்து உற்பத்தி ஆகும். ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கிற விரைக்கொட்டை இறங்கி இங்கே வரணும்னா அதுக்கு ஒரு ரோடு இருக்கும், அது வழியாக இறங்கி வரும். யூஸ்வலாக 7-8-9 மாதத்துக்குள்ளே கீழே இறங்கி வந்துடும். அதனால் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையோட ரெண்டு விரைக்கொட்டையும் கீழே இறங்கி இருக்கும். சில குழந்தைங்களுக்கு இந்த நார்மலாக இறங்கி வர்றது இறங்காமல் இருக்கலாம். ஸோ பிறக்கும் போது இறங்காமல் இருக்கிற வேற பயப்பட வேண்டியதில்லை, தானாக இறங்கி வர்றதுக்கான சான்சஸ் உண்டு, கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ பிறக்கும் போது இறங்காத வேற கொஞ்சம் யூஸ்வலாக வெயிட் பண்ணி பார்த்தோம்னா 3 months 90% அது தானாக இறங்கணும்னா 3 months பச்சிளம் குழந்தைகள் அதாவது கொஞ்சம் குறை மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு இறங்காமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு, நான் சொன்ன மாதிரி 9 months இறங்கும். ஆனால் குழந்தை 7 months பிறந்துட்டாக்கா இன்னும் வேற இறங்காமல் இருக்கும். ஸோ அதை வழியில் இருந்துகிட்டே இருக்கும், நாளாக அது இறங்கி வந்துடும். பட் கரெக்ட் டைமில் பிறந்த குழந்தைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சில குழந்தைங்களுக்கு இறங்காமல் இருக்கும். அப்படி இருந்தாலும் உடனே நம்ம பயப்பட வேண்டியதில்லை, ஏன்னா 3 months அது தானாக இறங்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. தானாக இறங்கணும்னா அது 90% 3 months ஆகிடும், இல்லைனா நாங்கள் வந்து 6 months வரையில் வெயிட் பண்ணுவோம், மேக்ஸிமம் டைம் கொடுப்போம் தானாக இறங்கிறதுக்கு. 6 months இறங்காத வேற இனிமேல் தானாக இறங்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. சரி, 6 months வரையில் வெயிட் பண்ணிட்டோம், எவ்வளோ நாள் வரலாம் வெயிட் பண்ணலான்னாக்கா அது டேமேஜ் ஆகக்கூடாது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கிற பகுதியில் விரை இருக்குது, ஆனால் அது இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வைக்கணும். இப்போ இருக்கிற விஞ்ஞான பூர்வமான ஃபேக்ட் என்னன்னாக்கா 1 வயசில் கண்ணுக்கு தெரியாத டேமேஜ் ஆரம்பிக்குது. ஸோ 6 months வரையில் வெயிட் பண்ணுவோம், 1 வருஷத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ இறங்காத விரையை வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்னா 6 months 12 months பண்ணுவோம். வேறு எதுவும் பிரச்சனை இல்லைனா இந்த டைமில் தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம். தள்ளி போகிறதுக்கான வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? எதுக்காக எனது கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெற்றோருடைய இயல்பு ப்ளஸ் மனித இயல்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவசரம் இல்லைன்னா இவ்வளோ நாங்கள் வேணால் தள்ளி போடலாம் அப்படின்றத நம்ம எல்லாருமே நினைப்போம். பட் இப்போ சார் சொல்லியிருக்காங்க 6 months 1 வயசு அப்படின்றது, அது தள்ளி போடக்கூடிய காரணங்களால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? ரைட். நான் இந்த விரைக்கொட்டை நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விரை இறங்காமல் இருக்கிற ஆப்ரேஷன் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து 2 வயசு வரல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடிலாம் வயசுக்கு வர வெயிட் பண்ணுவாங்க. இப்போது விஞ்ஞான வளர்ச்சி வர வர நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் போது டேமேஜ் 1 வயசில் ஆரம்பிக்குதுனால அதுக்கு முன்னாடி பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அது சூடாரன் இருக்கிற பகுதியில் என்ன ஆகுனாக்கா அந்த விந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியப்படும். அதே மாதிரி சுரபிகள் ப்ரொடியூஸ் பண்ணுற அணுக்களும் இருக்கும், இந்த டெஸ்டோஸ்டிரோன்றது மெயின் சுரபி விரக்கோட்டையிலேருந்து வருது, அதோட அணுக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். ஒரே நாள் ஆகாது, பட் கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வரும். மேலே ரொம்ப விரைய தள்ளி இருக்கும்போது அது வயிற்றுக்குள்ளே ரொம்ப இருந்தால் அது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸும் இன்னும் ஜாஸ்தியாகும். அதனால தான் பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கீழே வைக்கிறது பெட்டர். நன்றி. அடுத்து குடல் இறக்கம் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் இந்த நம்ம விரை இறங்கி வரதுக்கு ஒரு ரோடு வரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ விரை கொட்டை கீழே இறங்கி வந்தோடனே இந்த ரோடு மூடிடும், நார்மலாக எல்லா குழந்தைங்களுக்கும் மூடிடும். பட் 100-4 குழந்தைங்களுக்கு அந்த வழி ஓப்பனாக இருக்கும். அது ஓப்பனாக இருக்கும்போது வயிற்றுக்கும் விரைக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது.
ஸோ அது ரெண்டு வகைப்படும். அது வாய் ரொம்ப அகலமாக விரிஞ்சிட்டு இருந்ததுனாக்கா ஃபுல் ரோடு ஓப்பனாக இருக்கும். அதாவது டூ பெட்ரூம் ஃப்ளாட்டில் மூணாவது பெட்ரூமாக ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் கொடுக்குற மாதிரி. ஸோ குழந்தை அழும்போது இல்லை யூரின் மோஷன் போகும்போது முக்கும்போது வயிற்றுக்குள்ளே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளில் ஆடின் இருக்கிறது ஃப்ரீயாக இருக்கிறது குடல் அது தள்ளப்படுது. ஏன்னா இங்கே இடம் இருக்குது இல்லையா, அதனால் அது குடல் அங்கே தள்ளப்படுறது கொஞ்சம் ப்ரெஷர் ஈக்குவல் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் குழந்தை அழும்போது அங்கே வீக்கம் திடீர்னு வரும். ஸோ குழந்தை அதேமாதிரி ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வீக்கம் திரும்பி போயிடும். இந்த மாதிரி வீக்கம் வந்து வந்து போகிறது தான் ஹெர்னியான்னு சொல்லுவோம், நிறவாதம் ஏறுவாதம் இறங்குவாதம்னு சொல்லுவோம். முக்கும் போது வெளியே வர்றது ரிலாக்ஸ் ஆனே போகிறது நல்ல விஷயம், தானாக உள்ளே போகிறவரிலும் பிரச்சனை இல்லை. பட் வந்து அந்த சின்ன ஓட்டக்குள்ளே மாட்டிச்சுன்னா அது எமர்ஜென்சி ஆகிடும். ஏன்னா உள்ள குடல் மாட்டிச்சுன்னா 6 மணி நேரத்தில் அந்த குடலோட பிளட் சப்ளை ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும், அப்புறம் அந்த குடல் அழுகி போயிடும், அப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு தையல் போட வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி மாட்டுறதுக்கான சான்சஸ் மொதல் 6 மாதத்தில் ரொம்ப ஜாஸ்தி, 3-ல் 2 குழந்தைங்களுக்கு மாட்டிக்கும். ஏன்னா இது தானாக மூட போகிறது கிடையாது, ஏன்னா சினுங்கனா முணுங்கன்னா கூட அந்த வழி திறந்துக்கிறதுனால பிரச்சனைகளும் ஜாஸ்தி என்னும்போது யூஸ்வலாக இந்த குழந்தைங்களை எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுறமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இந்த மாதிரி பிரச்சனைகள் பச்சிளம் குழந்தைங்களும் ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா குறை மாதத்தில் பிறக்கும்போது இந்த ரோடு ஓப்பனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களும் ஒரு 2.5-3 கிலோ கொண்டு வந்துட்டு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இந்த கண்டிஷனை பொறுத்தவரையில் வருமுன் காப்போம் தான் எப்பவுமே பெட்டர். ஹெர்னியா குடல் தான் வந்து போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா பிரச்சனை வரதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணுறது பெட்டர். இதே கண்டிஷனில் தான் இந்த வழி ஓப்பனாக இருக்கும், ஆனால் வாய் சின்னதாக இருக்கும். வாய் ஓட்ட சின்னதாக இருக்கும்போது அது வழியாக குடல் வர முடியாது, அது வழியாக தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து போகும். அதை ஹைட்ரோசைல்னு சொல்லுவோம். இதுக்கும் ஹெர்னியாக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா அங்கே குடல் வருது, இங்கே தண்ணி வருது. இங்கே ஓட்ட சின்னதாக சின்னதாக இருக்கனால இங்கே குடல் வர பயம் கிடையாது, குடல் வந்து மாற்ற பயம் கிடையாது. இன்னொன்று ஹைட்ரோசைல் தானாக மூடுறதுக்கான சான்சஸும் உண்டு. ஸோ தொட்டு பார்த்துட்டு இது ஹெர்னியாக இல்லைன்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடிஞ்சதுனாக்கா நம்ம பேரண்ட்ஸ்க்கு பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 மாதத்துக்கு ஒரு இடம் வந்து காமிங்க, 1.5 வயசு வரலும் வெயிட் பண்ணலாம், 1-1.5 இயர்ஸ் வரலும் வெயிட் பண்ணலாம். ஹைட்ரோசைலாக இருந்தால் தானாக மூடுறதுக்கான சான்ஸ் உண்டு. 1-1.5 வயசில் மூடலைன்னா இல்லை லேட்டாக, அதாவது பிறக்கும்போது தெரியல லேட்டாக, 6 மாதம் 9 மாதத்துக்கு மேலே வீக்கம் தெரிய ஆரம்பிக்குதுன்னா இந்த மாதிரி ஹைட்ரோசைல் தானாக மூடுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு 1-1.5 வயசு வரலும் வெயிட் பண்ணிவிட்டு அப்போ ஆப்ரேஷன் பண்ணலாம். பிரச்சனை வரதுக்கு முன்னாடி பண்ணாக்கா ஹைட்ரோசைல் ஹெர்னியா பண்ணால் 1 நாள் விஷயம்தான், யூஸ்வலாக டே கேர் மாதிரி பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் வருமுன் காப்போன்ற மாதிரி தான். நான் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அதுக்காக 2-3 நாள் அட்மிட் பண்ணணும், அப்புறம் இன்ஃபெக்ஷன் சரி பண்ணிவிட்டு அப்புறம் 2-3 வாரத்துக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணணும். இதை நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம்னாக்கா இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தான் இருக்கு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இறங்காத விரை மற்றும் ஹெர்னியா ஹைட்ரோசைல் இதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை அப்படின்றது ஒரு முற்றிலும் வரக்கூடிய ஒரு தீர்வு. டெஃபினட்டாக சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். உங்கள் சார்பாக ஒரு கேள்வி கேட்குறேன். இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட தன்னுடைய தாத்தா பாட்டி சொல்கிறதா சொல்லுவாங்க, குடல் ஏற்றம்னு சொல்லுவாங்க, குழந்தை தலைகீழாக இருந்தால் குடல் ஏற்றிக்கிச்சு குடல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்களா? இல்லை அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. பட் நம்ம எக்ஸ்க்ளூஷன் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா நமக்கு ஒரு காரணமே இல்லாமல் ஒரு குழந்தை அழும்போது திரும்பி குப்புற படித்து அதனால ஏற்றுச்சுன்னு சொல்லுவாங்க. பட் ஆஸ் அ கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் நீங்கள் பெட்டர் பர்சன்ட் செய்யாத கேஸ் காலிக்குன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் டைஜஷனில் ஒரு கேஸ் மாதிரி போய் பிளாக் பண்ணலாம், அதனால ஒரு ஸ்பேசம் மாதிரி இருக்கு. குடல் ஏறுறது குழந்தை குப்புற படுக்கிறதுனாலையோ இல்லை குதிக்கிறதுனாலையோ அந்த மாதிரி ஏறுறதுலாம் சயின்டிஃபிக்கலாக ஒரு ஃபேக்ட் இல்லை. ரைட், ஓகே. ஸோ இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்த்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விரைக்குட்டைகள் இறங்காமல் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரலாம், மற்றும் குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்னியா, மற்றும் விரை பயசத்தில் இருக்கக்கூடிய நீர் கோர்ப்பது, ஹைட்ரோசில், இந்த 3 விஷயத்தை பற்றி டாக்டர் மாலமுருகன் ரொம்ப அழகாக சொன்னார். நீங்கள் ஞாபகம் வச்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு என்ன செய்யணும்னு இனிமேயும் யோசிக்காமல் தாமதப்படுத்தாமல் சீக்கிரமாக அடுத்த வேலை என்ன பண்ணுறது தயவுசெய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இந்த நிகழ்ச்சி வந்து டாக்டர் மாலமுருகனே என்னை மிக்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு எபிசோட் சாரோடைய மறுபடியும் பேசுவோம். அது வரைக்கும் ப்ளீஸ் கீப் சப்ஸ்கிரைபிங் டு எஸ்எஸ் ஸ்டடி கார்டு. தேங்க்யூ. வணக்கம்.